வணக்கம் நேர்களே, நான் உங்கள் சௌந்தர்யா. இந்த வீடியோவில் நம்ம பெருமைக்குரிய தமிழ்நாட்டை ஆட்சி செஞ்ச முதல்வர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். குறிப்பாக சுதந்திரத்திற்கு முன் நம்ம தமிழ்நாட்டை ஆட்சி செஞ்ச முதல்வர்களை பற்றியும் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இவங்க எல்லாருமே சுதந்திரத்திற்கு முன் நம்ம தமிழ்நாட்டை ஆட்சி செஞ்சவங்க. சுதந்திரத்திற்கு அப்புறம் நம்ம தமிழ்நாட்டை ஆட்சி செஞ்ச முதல்வர்களை பற்றியும் பார்க்கலாம் வாங்க. நம்ம தமிழ்நாட்டோட முதல் முதல்வர் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார். இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த இவர் வந்து 1949 வரைக்கும் ஆட்சி செஞ்சுருக்காரு. இவரோட காலத்தில் ஜமீன்தார் இனா முறையை வந்து இவர் ஒழிச்சிருக்காரு. அடுத்து நம்ம பார்க்க போகிறவர் PS குமாரசுவாமி ராஜா. ராஜபாளையத்தை சேர்ந்த இவரும் வந்து தேசிய காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் தான். இவர் வந்து 1952 வரைக்கும் ஆட்சியில் இருந்திருக்காரு. தாழ்த்தப்பட்ட மக்களும் கோயிலுக்குள்ளே செஞ்சு வழிபடலாம் அப்படிங்கிற முறை வந்து இவரோட ஆட்சி காலத்தில் தான் சட்டப்பூர்வமாக்கப்பட்டது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ராஜாஜி அப்படிங்கிற ராஜகோபாலாச்சாரியார். இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த இவர் 1954 வரைக்கும் ஆட்சி செஞ்சுருக்காரு. அப்புறம் காங்கிரஸ் கட்சியில் ஏற்பட்ட பிணக்கு காரணமாக கட்சியை விட்டு விலகிட்டார். இவரோட ஆட்சி காலத்தில் இருந்தப்ப இவர் கொண்டு வந்த குலக்கல்வி திட்டம் அப்படிங்கிற திட்டம் ரொம்ப விமர்சனத்திற்கு உள்ளானது. அப்புறம் 1967 காங்கிரஸிற்கு எதிராக சுதந்திர கட்சியை உருவாக்கி CN அண்ணாதுரை அவங்களோட கூட்டணி வச்சு தமிழகத்தில் காங்கிரஸ் இல்லாத ஆட்சியை வந்து உருவாக்கியிருக்காரு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது மக்களுக்கு மிகவும் நெருக்கமான ஒரு எளிய மனிதர் காமராஜர் அவர்கள். இவரை பற்றி தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இவர் கொண்டு வந்த பல திட்டங்கள் தமிழ்நாட்டை மேலும் ஒரு வளர்ச்சி பாதைக்கு கொண்டு வந்துச்சு. மத்திய உணவு திட்டமாகட்டும், பெல் நிறுவனம், பழுப்பு நிலக்கரி நிறுவனம், ரயில் பெட்டி தொழிற்சாலைகள், இப்படி பல தொழிற்சாலைகளை தமிழகத்தில் கொண்டு வந்திருக்காரு. இவரோட ஆட்சி காலத்தில் தமிழகத்தில் பள்ளிகளோட எண்ணிக்கையை வந்து அதிகப்படுத்தியிருக்காரு. 1963 வரைக்கும் தமிழ்நாட்டை ரொம்ப சிறப்பாக ஆட்சி செஞ்சுருக்காரு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது எம் பக்தவக்ஷலம். இவரும் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் தான். 1967 வரைக்கும் தமிழகத்தில் ஆட்சி செஞ்சுருக்காரு. இந்து சமய அறநிலைத்துறை கோயிலிருந்து வர நிதி உதவியிலிருந்து பள்ளிகள், கல்லூரிகள், சமுதாய நலத்திட்டங்களை தொடங்கலாம் அப்படிங்கிற ஒரு சட்டத்திருத்தத்தை இவரோட ஆட்சி காலத்தில் கொண்டு வந்திருக்காரு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது காங்கிரஸ் கட்சியை தவிர்த்து வந்த முதல் முதல்வர் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த CN அண்ணாதுரை. 1969 வரைக்கும் தமிழகத்தில் ஆட்சி செஞ்சுருக்காரு. இவர் பெரியாரோட தீகா கட்சியிலிருந்து விலகி திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு ஒரு புதிய கட்சியை தொடங்கி ஆட்சியை பிடிச்சார். இவரோட கொள்கைகளை பின்தொடர்ந்து வந்தவங்க தான் இப்போ தமிழகத்தில் ஆட்சி செஞ்சிட்ருக்காங்க. இவரோட ஆட்சியில் தான் இதுவரைக்கும் இருந்த மும்மொழி சட்டத்தை மாற்றி இருமொழி சட்டத்தை வந்து உருவாக்குனாங்க. மிக முக்கியமாக மதராஸ் மாநிலமாக இருந்த சென்னை மாகாணத்தை தமிழ்நாடு அப்படின்னு பெயர் மாற்றம் செஞ்சது இவரோட ஆட்சியில் தான். அண்ணாதுரையோட மறைவை தொடர்ந்து தமிழகத்தோட தற்காலிக முதல்வராக ரா நெடுஞ்செழியன் இருந்தார். இவர் நாகப்பட்டினத்தை சேர்ந்த திருக்கண்ணாபுரத்தை சேர்ந்தவர். அடுத்து நம்ம பார்க்க போகிற முதல்வர் ரொம்ப பிரபலமான முத்தமிழறிஞர் மு கருணாநிதி அவர்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த இவர் 1969 1976 வரைக்கும் ஆட்சியில் இருந்திருக்காரு. இவருடைய ஆட்சியில் தான் குடிசை மாற்று வாரியம் கொண்டு வரப்பட்டது, தமிழ்தாய் வாழ்த்து, வேளாண் பல்கலைக்கழகம், முக்கியமாக உயர் படிப்பு வரைக்கும் மாணவர்களுக்கு இலவச கல்வி கொடுத்திருக்காரு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது குடியரசுத் தலைவர் ஆட்சி. இரண்டு முறை வந்து ஆளுநர் ஆட்சி அமலில் இருந்திருக்கு. 1971 ஒரு முறையும் 1976 ஒரு முறையும் ஆளுநர் ஆட்சி நடந்திருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது டாக்டர் MG ராமச்சந்திரன். தொடர்ந்து நீண்ட காலம் பொறுப்பில் இருந்த முதல்வர் அப்படிங்கிற பெருமை MGR உண்டு. திமுகவிலிருந்து விலகி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற ஒரு புதிய கட்சியை தொடங்கி 1977 ஆட்சியை பிடிச்சாவது இறக்கும் வரை தமிழகத்தோட நிரந்தர முதலமைச்சராக இருந்திருக்காரு. இவருடைய ஆட்சி காலத்தில் மிக சிறப்பான திட்டங்களை கொடுத்திருக்காரு. சத்துணவு திட்டம், இலவச சீருடை திட்டம், பாடநூல் வழங்கும் திட்டம் அப்படின்னு பல திட்டங்களை கொடுத்திருக்காரு. தமிழ் மொழிக்கேன தஞ்சையில் ஒரு தனி பல்கலைக்கழகத்தையும் உருவாக்கியிருக்காரு. பிரச்சாரத்திற்கு வராமலேயே ஆட்சியை பிடிச்ச ஒரே முதல்வர் MGR அவர்கள். மீண்டும் ரா நெடுஞ்செழியன். இவர் இந்த முறை திமுகவில் இல்லை, அதிமுகவில் தற்காலிக முதல்வராக இருந்திருக்காரு. மொத்தம் தமிழ்நாட்டில் 3 முறை இவர் தற்காலிக முதல்வராக பதவி வகிச்சிருக்காரு. MGR இறந்ததுக்கு அப்புறம் அவருடைய மனைவி ஜானகி ராமச்சந்திரன் அவர்கள் முதல்வராக பதவிக்கு வந்தாங்க. மிக குறுகிய காலம் ஆட்சியில் இருந்த முதல்வர் இவர் தான். 24 நாட்கள் ஆட்சியில் இருந்திருக்காங்க. மீண்டும் குடியரசுத் தலைவர் ஆட்சி. ஏற்கனவே 2 முறை ஆளுநர் ஆட்சியை தொடர்ந்து தமிழ்நாட்டில் இடைப்பட்ட காலங்களில் மீண்டும் 3 முறை குடியரசுத் தலைவர் ஆட்சி நடந்திருக்கு. மொத்தம் 5 முறை தமிழ்நாட்டில் குடியரசுத் தலைவர் ஆட்சி நடந்திருக்கு. அடுத்து 13 ஆண்டுகளுக்கு அப்புறம் மறுபடியும் கருணாநிதி அவர்கள் தமிழகத்தோட முதல்வராக ஆட்சியில் அமர்ந்தார். இதன் மூலம் அதிக நாட்கள் பொறுப்பில் இருந்த முதல்வர் அப்படிங்கிற பெருமை கருணாநிதி அவர்களுக்கு உண்டு. இடையில 3 வெவ்வேறு காலகட்டத்தில் இவர் ஆட்சிக்கு வந்திருக்காரு. அப்போல்லாம் பெண்களுக்கு இடஒதுக்கீடு, உழவர் சந்தை, இலவச டிவி, இலவச பஸ் பாஸ், 1 கிலோ அரிசி 1 ரூபாய், அப்படி பல புரட்சிகரமான திட்டங்களை வந்து அவர் உருவாக்கி இருக்காரு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது அதிக முறை பொறுப்பேற்ற முதல்வர், தமிழகத்தின் முதல் பெண் முதல்வர் ஜெயலலிதா அவங்க.
இவங்க 6 முறை பதவியேற்றிருக்காங்க, 5 முறை ஆட்சி அமைச்சிருக்காங்க. இவங்களுடைய ஆட்சி காலத்தில் தான் தொட்டில் குழந்தை திட்டம், மகளிர் காவல் நிலையம், மழைநீர் சேகரிப்பு திட்டம், அம்மா உணவகம், விலையில்லா அரிசி வழங்கும் திட்டம் இப்படின்னு பல திட்டங்களை, குறிப்பாக பெண்களுக்கான பல முக்கிய திட்டங்களை கொண்டு வந்தாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது திரு ஓ பன்னீர்செல்வம். செல்வி ஜெயலலிதா சிறை சென்ற போது உடல்நல குறைவாக இருந்தபோது அப்படின்னு ஒரு 3 முறை ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தமிழகத்தோட முதல்வராக இருந்திருக்காரு. அதிமுகவை சேர்ந்த இவருடைய சொந்த ஊர் பெரியகுளம். அடுத்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஜெயலலிதாவுடைய இறப்பின் காரணமாகவும் பன்னீர்செல்வத்தோட போராட்டத்தோட காரணமாகவும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழகத்தோட முதல்வராக்கப்பட்டார். 2017 2021 வரைக்கும் தமிழகத்தோட முதல்வராக அவர் இருந்திருக்காரு. இவருடைய ஆட்சியில் தான் டெல்டா பகுதிகள் வந்து பாதுகாக்கப்பட்டு வேளாண் சிறப்பு பகுதிகளாக மாற்றப்பட்டது. மிகப்பெரிய இடைவேளைக்கு பிறகு திமுகவிலிருந்து மீண்டும் ஆட்சியை கைப்பற்றியிருக்காரு மு க ஸ்டாலின் அவர்கள். 2021 May 7 பொறுப்பேற்ற இவர் பொறுப்பேற்ற 4 நாட்களில் மிக முக்கியமான திட்டங்களில் கையெழுத்திட்டு இருக்காரு. குடும்ப அட்டைதாரர்களுக்கு கொரோனா நிவாரண நிதியாக 2000 ரூபாய் வழங்கப்பட்டிருக்கு. ஆவின் பால் லிட்டருக்கு 3 ரூபாய் குறைக்கப்பட்டிருக்கு. நகர பேருந்துகளில் மகளிர் இலவசமாக பயணம் செய்யலாம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. பதவியேற்ற சில நாட்கள்லேயே இவர் பிறப்பித்த ஆணைகள் இதெல்லாம். இவருடைய ஆட்சியில் இன்னும் பல சிறப்பான திட்டங்கள் கொண்டு வந்து சிறப்பான ஆட்சி அமைய வாழ்த்துக்கள். மேலும் தமிழகத்தில் இது போன்ற பல நல்ல முதல்வர்களை சந்திக்க வாழ்த்துக்கள். வாழ்க தமிழகம், வளர்க தமிழகம். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இனி வர வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா நம்ம கிழக்கு வாசல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.